நீங்க இங்க இருந்தாலும் ஆலயம் தான், வீட்டில் இருந்தாலும் ஆலயம் தான். நீங்களும் நான், நீங்க வேலைக்கு போனாலும் ஆலயம் தான், ஸ்கூலுக்கு போனாலும் ஆலயம் தான், நீங்க காலேஜுக்கு போனாலும் ஆலயம் தான். அப்ப இந்த ஆலயத்தினுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியுதான்றதுதான் கேள்வி. இது முடிவரக்கூடிய ஆலயம் அல்ல, பரலோகம் வரைக்கும் போக போற ஆலயம், அங்கே காணப்படக்கூடிய ஆலயம். இதை இடிக்க முடியாது, இதை எரிக்க முடியாது, இதை என்ன பண்ணவும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இயேசு நமக்குள் இசைவாய் நம்மை கட்டி வைத்திருக்கிறார், அவர் நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஆலயம் இன்னைக்கு அந்த உணர்வை இருக்கு அவங்களுக்கும் எனக்கும். நான் பரலோகம் வரைக்கும் இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டேன், நான் அந்த மகிமை அடையும்படி அழைக்கப்பட்ட ஆலயமாக இருக்கிறேன். ஆனால் நான் இன்னைக்கு சாலமோன் தேவாலயத்துக்கு யூதர்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட நான் எதுக்கு கொடுக்கறதில்ல, எனக்கு கொடுக்கறதில்ல. அப்படின்னா நான் சொல்றது, அப்போ நாங்கள் என்ன எங்களுடைய ஆலயத்துக்கு நாங்கள் டெய்லி குளிக்கலையா, நாங்கள் நீட்டாக வச்சுக்கலையா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கலையா, நீட்டாக ட்ரெஸ் பண்ணலையா? இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சரீரத்துக்கு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம்ங்கிற ஒரு தாட்டோட நீங்க பண்ணல, வெறும் அழிஞ்சு போகிற சரீரத்துக்கு பண்றீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்குமானால் இதை எவ்வளவு பரிசுத்தமா வச்சுக்கொள்வீங்க, உள்ளுக்குள்ள எவ்வளவு சுத்தமா வச்சுப்பீங்க. கர்த்தரை எப்பொழுதும் உலாவுகிற ஒரு இடம், அதான் வசனம் சொல்லுது, ஏழு பொன் குத்துவுகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப எங்கிட்ட தேவன் உலாவிக்கிட்டே இருக்கிறாரு, எனக்குள்ள தேவனுடைய மகிமை இருந்துகிட்டே இருக்குது, தேவ பிரசன்னத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே அப்படிங்கிற இடத்துக்கு நீ வரும்போது தான் நீ ஆலயமாவறீங்க. நாம் எப்படிப்பட்டவங்களாம், சாலமோன் கட்டின தேவாலயத்தை விட மேலான தேவாலயம் நம்ம ஆலயம். ஏன்னா அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, இந்த ஆலயம் இடிக்கப்படாது, எடுக்கப்படும். இந்த ஆலயத்தை யாரும் அழிக்கவே முடியாது. அந்த ஆலயத்தில் மகிமை இறங்கும் போயிடும், இறங்கும் ஏறிடும். ஆனால் இந்த ஆலயத்தில் தேவன் வந்து தங்கி தாபரித்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம், இயேசு உண்டாக்கின ஒரு ஆலயம். எப்படி இருக்கிறோம் பாருங்க, இந்த ஆலயம் ஜீவனுள்ள ஆலயம். அந்த ஆலயம் கற்களால் செய்யப்பட்டது, இந்த ஆலயம் பரிசுத்த ஆவியினாலே செய்யப்பட்டது. இந்த ஆலயம் மறுரூபமாகும். அந்த ஆலயம் ஒரு தடவை இடித்து இன்னொரு தடவை சிறுபாவையில் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் ஒரே தடவை மறுரூபமாகி பரலோக ராஜ்யத்திலே காணப்படும். அல்லேலூயா.